Watching videos without subscribing is injurious to YouTubers. Subscribe செய்யாமல் வீடியோ பார்ப்பது யூடியூபரின் மனதை பாதிக்கும். ஹலோ மக்களே, மீண்டும் நானே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இது ஓப்பன் கொடுத்துருவோம். அது ஓப்பன் ஆகிற கேப்பில் நம்ம பேசி முடிச்சிடலாம் ஆக்சுவலாக. ஏன்னா போன தடவை அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் ஆச்சு. அதனால் இது ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிட்டுருக்கட்டும். ஏன்னா அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இது கடைசியாக இந்த டாலர் இது தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஓப்பன் ஆயிடுச்சு. சரி ஓகே இருக்கட்டும். சரி, இது என்ன ட்ராக்னா, யூடியூப்பில் வந்து ஆர்கேடுன்னு சொல்லி ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் இருக்கிறாரு, ஃபாரின் ப்ரொடியூசர், எந்த ஊரன்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வந்து நடத்துனாங்க. அதுபடி அவங்க கொடுக்குற சில லூப்ஸு ஸ்டெம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ரீமிக்ஸ் பண்ணோம். ரீமிக்ஸ் கான்டெஸ்ட் ஒன்று நடத்துனாங்க. ஸோ நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். இப்போ அது வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான பண்ணதோட இப்போ வந்து நான் ரிவர்ஸ்லேயே பண்ணுறேன்னே, மேலேருந்து கீழே வராமல் இந்த வாட்டி கீழேருந்து போகலாம். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து அவங்க கொடுக்காத ட்ரம்மு, நம்ம வந்து என்கிட்ட இருக்கிற சாம்பிள்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணது. அண்ட் இதெல்லாம் இது எல்லாமே அவங்க கொடுத்தது தான் ஆக்சுவலாக. இதுவும் நம்ம ஆட் பண்ணுது, தனியாக ஆட் பண்ணுது. இந்த ரெண்டு ட்ரம்மும் சேர்த்து கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எப்போவுமே ஒரு கிரியேட்டருக்கு வந்து அவர் பண்ணுறதுக்கு வந்து அவர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. இது வந்து ஃபுல்லாக கேட்கும்போது தான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அண்டு வந்து வோக்கலுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதே மாதிரி இன்னொன்றும் கொடுத்துருந்தாங்க. அது இங்கே கடைசியாக இதோ இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் கவரில் தான் கேட்க முடியும். நான் அப்போ காட்டுறேன் அதை. ஸோ ஃபஸ்ட்டு இதை கேளுங்களேன். நல்லா டிலே ரிவர்பு எக்கோலாம் ஆட் பண்ணி பயங்கரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி வந்து நான் ஒன்று புதுசாக ஆட் பண்ணது வந்து எனக்கு வந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் இது வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து இது தான் வந்து இதோட இதை சேர்த்து கேட்கலாம். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே மோஸ்ட்லி மிடி தான். மிடி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. அதில் இருந்து எடுத்து வந்து நமக்கு தேவையான இடத்துல தேவையானதை அரேஞ்ச் பண்ணி தேவையான சவுண்ட்ஸ் வந்து நம்ம வச்சு அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்ட்ரோவில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன், சின்த்து. இதோட மிடியும் ஆக்சுவலாக அண்ட் இதுக்கு இடையில் வந்து இன்னொரு லீடு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம், அதோட மிடியும் சேம் தான். ஓ, இந்த சேம் மிடி தான், ஆனால் வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில். சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் சேம். இதுக்கு வந்து நான் வந்து அனலாக் கிளப் இன்ட்ரோ யூஸ் பண்ணியிருந்தேன், அதுலேருந்து ஒரு பேட் எடுத்து பண்ணியிருந்தேன்.
அண்ட் இது வந்து சீரம்லேருந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சீரம்லேருந்து இந்த ப்ரீசெட்டு பேஸ் வந்து நான் நெக்ஸஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பியானோ, இது வந்து ஒரு கார்டுக்கு வந்து பியானோ ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது போக போக கொஞ்சம் தூரம் கழித்து வந்து சிந்தும் யூஸ் பண்ணிக்கேன், அதாவது சிந்த் பேடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கார்டுக்கு வந்து நான் வந்து கான்டாக்டில் வந்து எமோஷ்னல் பியானோ யூஸ் பண்ணியிருந்தேன். பியானோவுக்கு சிந்துக்கு வந்து நெக்ஸஸ் நினைக்கிறேன். ஆ நெக்ஸஸ் தான், நெக்ஸஸில் வந்து சில் பேட் அப்படின்னு சொல்லி பேட்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நெக்ஸஸ்க்கு பதிலாக ஃபுல்லாகவே அனலாக் கிளப் இன்ட்ரோவை ட்ரை பண்ணலான் இருக்கேன். இதோட இதில் வந்து இவ்வளோ இருக்குல்ல, இவ்வளோ இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கிறோம், எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வந்து அனலாக் லவ் இன்ட்ரோ மட்டும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் அதை வச்சு பண்ண முடியுதான்னு. அண்ட் என்ன ரொம்ப ஜாமாகுது, இது வந்து பேஸ்லேருந்து எடுத்து இன்னொரு செகண்டரி பேஸ் தான், அதுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இங்கே ஒன்று இருக்குது தின் பேட், இதுவும் சீரம்லேருந்து பண்ணது. ஆக்சுவலாக சின்ன சின்ன சவுண்டு தான், மொத்தமாக நம்ம கேட்கும்போது வந்து வித்தியாசத்தை வந்து காட்டுது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் திஸ் இஸ் இட், இதில் இருக்கிறது அவங்க கொடுத்தது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் சேர்த்து போட்டு தான் இந்த ட்ராக் பண்ணேன். இதில் வந்து நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு எனக்கு தெரியாது, அது கண்டிப்பாக நான் ஜெயிச்சே தீரணும்னு சொல்லியும் நான் எதுவும் பண்ணவும் கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அது யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டதுக்காக நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ இதோட ஃபைனல் மிக்ஸ் வந்து நான் அடுத்து போட்டு விடுறேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் என்ன மாதம் மாதம் காசாக கேட்குறோம், சப்ஸ்கிரைப் தானே கேட்குறோம், பண்ணி வைங்க ஓகேவா. அடுத்த வாட்டி ஒரு நல்ல வீடியோட வரேன். ஆ பை.